தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடையவுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநகராட்சி, 133 நகராட்சி, 490 பேரூராட்சிகளில் வரும் 19 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 28 தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் என 12,838 பதவியிடங்களுக்கு நேற்று மாலை வரை 37,518 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகின்றது. கடைசி நாளில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் போட்டி போட்டு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளைய தினம் நடைபெறும். வரும் 7 தேதி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 7 தேதி மாலையில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்படும். இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைவதால் நாளை முதல் பிரச்சார களம் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.